வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவன். இன்னைக்கு ஐந்தாவது நாட்களாக ஆள் கடல்ல தங்கி சூரிய மீன்கள் பிடிக்க போயிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு சாயங்காலம் 3:30 மணிக்கு கடல்ல வளவிட ஆரம்பிச்சிட்டோங்க. இன்னைக்கும் கடல்ல வந்து காத்தே இல்லைங்க. உங்களுக்கு சுத்தி பார்த்தாலே தெரியும் கடல் வந்து குளம் மாதிரி இருக்குது பாருங்க. ஒரு பக்கம் கடல்ல வலை எல்லாத்தையுமே விட்டுட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் இரவு சாப்பாடு வந்து தயாராகிட்டு இருக்குங்க. என்னன்னா முட்டை கிரேவி தான் தயாராகிட்டு இருக்கு. வலை எல்லாத்தையுமே கடல்ல விட்டு முடிக்கிறதுக்கு 6:50 ஆயிடுங்க. நமக்கு இரவு சாப்பாடு முட்டை கிரேவி அப்புறம் சோறுலாம் ரெடி ஆயிடுங்க. இனிமே சாப்பிட வேண்டியதான். முட்டைய கிரேவி மாதிரி வச்சது இல்லாம ஆளுக்கு ஒரு முழு முட்டையுமே போட்டிருக்காங்க. எனக்கு இந்த முட்டை கிரேவி வந்து ரொம்பவே பிடிக்குங்க. உங்களுக்கு முட்டை கிரேவி பிடிக்கும்னா எஸ்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் கடல் மேல வச்சு இந்த இரவு சாப்பாட்டுக்கு வேற லெவலா இருந்துச்சுங்க. எல்லாருமே இரவு சாப்பாடு நல்லா வயிறார சாப்பிட்டுட்டோங்க. இனிமே நைட் ஒரு தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் விடியகாலம் வலை வந்து பிடிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்புறம் விடியகாலம் 1 மணிக்கே எல்லாருமே எழுந்திரிச்சிட்டோங்க. எழுந்திரிச்சிட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1:30 கடல்ல வலை வந்து இழுக்க ஆரம்பிச்சோம். இப்போ வலையுமே இழுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இன்னைக்கு நிறைய மீன்கள் நம்ம வலையில கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வலை வந்து இழுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வலையில மொத மீன் வந்து கிடைச்சிட்டுங்க. மொத மீனா என்ன மீன் வந்திருக்கு அப்படின்னா சூரை மீன் தான் வந்திருக்கு. அதுவும் நல்ல சைஸான சூரை தான். இது வந்து டைசன் சூரை மீன் சொல்லுவோம். அந்த மீன் நமக்கு மொத மீனா நமக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் நீங்க அதிகபட்சமா எத்தனை கிலோ சூரை மீன் வர பாத்திருக்கீங்க அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அப்படியே வலை இழுத்துட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல ஒரு மார்லின் மீன் ஒண்ணு நம்ம வலையில வந்துச்சுங்க. அப்புறம் மார்லின் மீன் வந்த கொஞ்ச நேரத்துல நம்ம வலையில வித்தியாசமா ஒரு மீன் வந்துச்சுங்க. இந்த மீனோட நேம் கேட்டாலே ரொம்பவே வித்தியாசமா இருக்குங்க. ஏன்னா இந்த மீனோட நேம் வந்து ஆயில் மீன். இந்த மீனை நீங்க இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா? இந்த மீனுக்கு உங்க ஊர்ல என்ன நேம் அப்படிங்கறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீன்ல கொழுப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. நமக்கு தேவைப்படாத மீன் தான் இது. அப்புறம் ஒரு ஒட்டுண்ணி மீனுமே நம்ம வலையில வந்துச்சுங்க. இது திமிங்கலம், திருக்கு, அப்புறம் சுறா போன்ற பெரிய மீன்களை வந்து ஒட்டி வாழக்கூடிய மீன். இது நமக்கு தேவையில்லாத மீனுங்கிறதுனால இதை நம்ம உயிரோட கடல்ல விட்டுட்டோம். அப்புறம் அப்படியே வலை இழுத்துட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மயில் கோலா மீன் ஒண்ணு நம்ம வலையில மாட்டிட்டு வந்துச்சுங்க. இந்த மீன் பாக்குறது ரொம்பவே அழகா இருக்கும். முக்கியமா இதோட தோகை வந்து ரொம்பவே அழகா இருக்குங்க. ஆங்கிலத்துல இந்த மீனோட பேர் வந்து இண்டோ பசிபிக் செயில் பீஸ். நம்ம ஊர்ல எதுக்கு மயில் கோலா அப்படின்னு சொல்றோம்? இந்த மீனோட தோகை வந்து பாக்குறதுக்கு மயில் மாதிரியே இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் மயில் கோலா அப்படின்னு சொல்றோம். சில பேர் மயில் மீன் சொல்லுவாங்க. உங்க ஊர்ல இந்த மீனுக்கு என்ன பேர் அப்படிங்கறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்தடுத்து 1-2 சூரை மீன்களுமே அடுத்தடுத்து நம்ம வலையில வந்துச்சுங்க. நம்ம மெயினா சூரை மீன் பிடிக்க தான் ஆழ்கடலுக்கு வந்திருக்கோம். அப்புறம் அப்படியே வலை இழுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாய் சுறா மீன் ஒன்று உயிரோட நம்ம வலையில வந்துச்சுங்க. இந்த சுறா கொஞ்சம் குட்டியா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உயிரோட இருக்குது. அதனால நம்ம உயிரோட கடலையே விட்டுட்டோங்க. இனி இதுவரை பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் உறைகளை வைக்க வேண்டியதான். இதுவரை நமக்கு ஒரு கோலா, ஒரு மயில் கோலா, அப்புறம் கொஞ்சம் சூரை மீன்கள் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்த கட்டப்பில் நமக்கு என்னென்ன மீன்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஐஸ் உறைகளை வச்சிருவோம். இதுவரை பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ்வரியில் வச்சாச்சுங்க. இனிமேல் ஐஸ்வரியை வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம வலையில வேற எதுவும் பெரிய மீன்கள் வந்து கிடைக்காது அப்படின்னு வலை எழுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கோலா மீன் ஒன்று நம்ம வலையில வந்துச்சு. இது நம்ம வலையில வந்த 2வது கோலா மீனுங்க. இந்த மீன்கள் எல்லாமே நம்ம வலையில வந்து முன்னாடியே மாட்டிருங்க. முன்னாடியே மாட்டினால நம்ம வலையில வரும்போதே இறந்து தான் வரும். இப்போ நல்லா விடிஞ்சிட்டுங்க. இதுவரை இந்த கட்டப்பில் ஒரே ஒரு கோலா மீன் மட்டும் தான் வந்திருக்கு. அப்புறம் சூரை மீனுமே கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. இனிமே இந்த பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே நம்ம ஐஸ்வரியில் வைக்க வேண்டியதான். மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ்வரியில் இறக்குனதுக்கு அப்புறம் காலையில ஒரு டீயை குடிச்சிட்டு மறுபடியும் வலையை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அப்படியே டீயை குடிச்சிட்டு வலை இழுத்துட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு மயில் கோலா மீன் ஒன்று நம்ம வலையில வந்துச்சுங்க. இது இன்னைக்கு நம்ம வலையில மாட்டினா 2வது மயில் கோலா மீனுங்க.
இந்த மயில் கோலா மீன் வந்த கொஞ்ச நேரத்திலேயே அடுத்து வலை இழுத்துட்டு இருக்கும் போது மூணாவதா ஒரு கோலா மீன் ஒண்ணு நம்ம வலையில மாட்டிட்டு வந்துச்சுங்க. இந்த கோலா மீன் வந்து கொஞ்சம் சின்ன கோலா மீன் தாங்க, அது மட்டும் இல்லாம வலையில வந்து நல்லாவே மாட்டி இருக்கு. அதனால கைய வச்சு தூக்கிட்டோம், இல்லைன்னா கப்பிய வச்சுதான் இந்த மீனை வந்து தூக்குவோம். ஒரு பக்கம் மீன்கள் பிடிச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் காலையில சாப்பாடுமே ரெடி ஆயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு காலையில சாப்பாடு என்னன்னா, இந்த ரெண்டு கேர மீனை தான் பொறிச்சு கிரேவி மாதிரி வச்சு நம்ம காலையில கஞ்சி கூட்டு வந்து சாப்பிட போறோம். இப்போ காலையில சாப்பாடு வந்து ரெடி ஆயிட்டுங்க, நம்ம பல்ல விளக்கிட்டு சாப்பிட வேண்டியதான். இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு செமையான சாப்பாடுங்க. கஞ்சிக்கு இந்த மாதிரி கிரேவி எல்லாம் வச்சோம் அப்படின்னா நம்ம போட்ல கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஆட்களை வந்து காலி பண்ணிடுவாங்க. நம்ம பாக்குற வேலைக்கு கடல்ல வந்து வயிறு பயங்கரமா பசிக்குங்க. இந்த மாதிரி ருசியெல்லாம் கடல்ல செஞ்சாங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே காலி ஆயிரும், ஏன்னா அந்த அளவுக்கு வயிறு வந்து பயங்கரமா பசிக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குமா, அதனால எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். எனக்கு இந்த மாதிரி கேர மீனை வந்து கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சீ ஃபுட்ல எது பிடிக்கும், அதை எந்த மாதிரி வச்சா பிடிக்கும் அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கடைசி கட்ட வலை வந்து இன்னுமே கடல்ல தாங்க இருக்கு, அதுல என்னென்ன மீன்கள்லாம் வருது அப்படிங்கறத பாக்கலாம். நமக்கு இந்த கடைசி கட்டா போலயுமே ஒன்று ரெண்டு சூர மீன்கள் அடுத்தடுத்து நம்ம வலையில வந்துட்டு தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா சைஸ் சூர மீனா தான் வந்துட்டு இருந்துச்சு. மீன் நம்ம வலை பக்கத்துல எப்படி நிக்குதுன்னு பாருங்க, நல்லா தெளிவா தெரியுது பாத்தீங்களா. இப்ப அடுத்து ஒரு பர்லா மீன் ஒண்ணு நம்ம வலையில மாட்டிட்டு வருது பாருங்க. இந்த பர்லா மீன் வந்து உயிரோட இருக்கும் போது ரொம்பவே அழகா இருக்குங்க. ஆழ்கடல்ல உள்ள மீன்கள்லயே ரொம்ப அழகா உள்ள மீன் அப்படின்னா இந்த பர்லா மீன் வந்து சொல்லலாம். இப்போ அதுக்கு ஜோடியா இன்னொரு பர்லா மீன் ஒண்ணு நம்ம வலையில மாட்டிட்டு வருது பாருங்க. ஃபைனலி நம்ம வலை எல்லாத்தையுமே பிடிச்சு முடிச்சாச்சுங்க. இனிமேல் இதுவரை பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் வரைக்கும் வந்து வைக்க வேண்டியதான். இதில் மயில் கோலா மீனுமே கோலா மீனுமே நமக்கு ஏற்கனவே உள்ள கட்டாப்பில் வந்ததுங்க. மற்ற சூர மீன் தான் ஒன்று வந்திருக்கு இந்த கட்டாப்பில். மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் அறைகளை இறக்குனதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இறக்குன மீன்கள் எல்லாம் இருக்கும்ல, அது ஐஸ் அறைக்குள்ள நிறைய அறை இருக்கும். அந்த அறையில் அந்த மீனை வச்சு நம்ம ஐஸ்லாம் போடுவோம். அது எப்படி போடுறோங்கிறத பாருங்க. இப்போ நீங்க பாக்குற சூர மீன்கள், மிகப்பெரிய கோலா மீன்கள், இதெல்லாமே இன்னைக்கு நம்ம வலையில வந்த மீன்கள். இந்த மீன்களுக்கு தான் ஐஸ் வந்து போட போறோம். ஃபர்ஸ்ட் ஐஸை வந்து நல்லா நொறுக்கி எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துட்டு அந்த ஐஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மீனை வந்து லைனை அடிக்க வைப்போம். அடிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஐஸை வந்து போடுவோம். இதே மாதிரி பெரிய மீனுக்கும் கீழே வந்து ஐஸ் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை அடிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஐஸ் வந்து போடுவோம். இன்னைக்கு பிடிச்ச மீன்கள் எல்லாத்துக்குமே ஐஸ் வந்து போட்டு முடிச்சாச்சுங்க. இன்னைக்கு சரியான வெயில் வேற அடிக்குதுங்க, அதனால இப்போ பீட்ரூட் ஜூஸ் வந்து போட போறோம். எப்படி கடல்ல வச்சு போடுறோங்கிறத பாருங்க. இந்த வெயிலுக்கு ஜூஸ் வந்து கூலிங்கா குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம ஐஸ் அறைக்குள் உள்ள ஐஸை தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். பீட்ரூட் தொளியெல்லாம் நல்லா சீவி வெட்டினதுக்கு அப்புறம் பால் பவுடர் அப்புறம் சுகர் ரெண்டையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதை தனியாக எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் எடுத்துக்கிட்டு அதில் ப்ரூத்தூளுமே சேர்த்துக்கிறாங்க. ப்ரூத்தூளையும் சுகரையுமே நல்லா மிக்ஸில் அரைச்சிக்கிட்டு அது கூட பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கிறாங்க. வெட்டி வச்ச பீட்ரூட்டை அதோட சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸில் வந்து அரைச்சிக்கிறாங்க. ஏற்கனவே பால் பவுடர் சுகர்லாம் அரைச்சி வச்சுருந்தாங்களே அது கூட இப்போ இதை சேர்த்துக்கிறாங்க. ஃபைனலி ஒரு சூப்பரான ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் வந்து செஞ்சு குடிச்சிருக்கீங்க அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அந்த பீட்ரூட் ஜூஸ் கூட நம்ம கூடவே ஐஸ் வந்து சேர்த்துக்க போறோம், ஏன்னா வெயில் வந்து பயங்கரம் அடிக்கா கூலிங்கா குடிச்சோம் அப்படின்னா செமையா இருக்கும். நானுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் ஜூஸ் வந்து குடிக்க போறாங்க. அதுவும் கடல் மேல வச்சு இந்த வெயிலுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. ப்ரூ எல்லாம் சேர்த்துருந்தாங்களா, அது டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம இந்தியன் ஓசன் ஃபிஷர்மேன் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய் மக்களே.